டெஸ்க்டாப் 1500 ரூபா, லேப்டாப் 1500 ரூபா ஸ்டார்டிங் ரேட். ஸ்டார்டிங் ரேட்டு அது போக பார்த்தீங்கன்னா மேக் வந்து 5000 ரூபா. ஆமாம், மேக் புக் நிறைய இருக்குங்க, நிறைய இருக்கு. டிஸ்பிளேக்கில் வைக்கிறதுக்குனால முடியல, நிறைய இருக்கு. எனக்கு வந்து கொஞ்சம் கான்ஃபிகரேஷன் ஹையாக வேணும் அப்படின்னா என்ன ஹையாக கேட்டாலும் நம்ம பண்ணி கொடுக்கலாம், பண்ணிக்கலாம். இப்போ i7 வேணும் எனக்கு வந்து, 32 GB ரேம் வேணும், 2 TB வேணும், இல்லை 256 SSD வேணும், 512 SSD வேணும்னாலும் நம்ம அதை வந்து நம்ம சஃபுல் பண்ணி கொடுக்கலாம். கார்பரேட் மாடலில் செலக்ட் பண்ணி நிறைய பேர் எடுப்பாங்க. ஸோ டெல் பார்த்தீங்கன்னா லேட்டிடியூட், ஹெச்பி பார்த்தீங்கன்னா எலைட் புக், இந்த மாதிரி நிறைய சீரீஸ் இருக்குது. அந்த மாதிரி சீரீஸ் மட்டும்தான் கார்பரேட்டில் வாங்குவாங்க. லெனோவா திங்க் பேட், லெனோவா ஐடியா பேட், இந்த மாதிரி நிறைய இருக்குது. ப்ரொஃபஷனலாக பண்ணுன்னு பண்ணுறவங்க மட்டும்தான் அது வாங்குவாங்க. நாங்கள் அந்த மாதிரி லேப்டாப் மட்டும்தான் கஸ்டமருக்கு வந்து சொல்லி கொடுப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லாஸ்ட். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அதாவது ரெண்டலுக்கு லேப்டாப்பு ப்ளஸ் டெஸ்க்டாப் எல்லாமே 50 ரூபாய் கொடுத்துட்ருக்காங்க. எங்கேன்னு கேட்டிங்கன்னா கோயம்புத்தூரில் தமிழ்நாடு முழுசும் கொடுக்குறாங்க, ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் என்ன ப்ரொசீஜரில் கொடுக்குறாங்க, அது போக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்மகிட்ட சும்மா வேஸ்ட்டாக கிடக்கும் பார்த்தீங்களா, இவேஸ்ட்னு சொல்லிட்டு, அதாவது நம்மகிட்ட ஆகட்டும் சரி, கார்பரேட் கம்ப்ளீட் ஆகட்டும் சரி, இவேஸ்ட்னு சொல்லி நிறைய இருக்கும். அதை வந்து இவங்க பை பண்ணிக்கிறாங்க. அதாவது என்ன ப்ரைஸிங் பை பண்ணிக்கிறாங்க, நம்ம எப்படியெல்லாம் வந்து லேப்டாப் ப்ளஸ் டெஸ்க்டாப் வாங்க போகிறோம், அது கூட பார்த்தீங்கன்னா மேக்கு வந்து ரெண்டில் கொடுத்துட்டுருக்காங்க. ஸோ எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப்பனாக வாட்ச் பண்ணுங்கள். இது பண்ணி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகான் சொன்னீங்க, வாங்க வீடியோ பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து என்ட்ராய்டம் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து டெஸ்க்டாப் அண்ட் லேப்டாப்ஸ் எக்கச்சக்க ப்ராண்டில் வச்சுருக்காங்க. ஸோ இதை பற்றி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது லொக்கேஷன் எங்கே இருக்குது, நம்ம எப்படி வந்து இங்கே நேரில் வந்து பார்க்கலாம் அப்படின்றலாம் கேட்டுக்குவோம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், இப்போ நம்மளுடைய லொக்கேஷன் எங்கே இருக்குங்க, நம்ம என்னென்ன பண்ணிட்டுருக்காங்க? சார், நாங்கள் வந்து கம்ப்யூட்டர், லேப்டாப், டெஸ்க்டாப்ஸு, ஆல் இன் ஒன் பிசிஸு, ஓகேங்க, மேக் லேப்டாப், ஐபேட், இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்கிறேன் சார். ஓகேங்க சார், ஓகேங்க. இப்போ வந்து ஒரே ரூஃபிங் ஒரு இடத்துல எல்லாமே கிடைக்கலாம் இல்லைங்களா? ஆமாம், தேடி போக தேவையில்லை. இல்லை, அது போக வந்து நாங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து i+ TVs போட்டிருந்தோம். அது வந்து நல்லா ரீச்சுங்க, கண்டிப்பாக பப்ளிக் மத்தியில். அது போக டிவியில் வந்து என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது அதை வந்து நம்ம ரெக்டிஃபிகேஷன் பண்ணி கொடுக்குறோம். லைன்ஸ் டிவி இதெல்லாம் நாங்கள் போட்டிருந்தோம், அது நல்லா ரெஸ்பான்சிபிள் இருக்குது, அது நல்லா போயிட்டுருக்கு. சூப்பர் சூப்பர். இந்த டைம் வந்து நாங்கள் இந்த கொரோனா டைமில் வந்து டெஸ்க்டாப் லேப்டாப்ஸ் வந்து நாங்கள் வந்து கஸ்டமர்ஸுக்கு வந்து நல்ல பெஸ்ட்டு ப்ரைஸ்க்கு கொடுக்க போகிறோம். ஸோ இப்போங்க நான் இந்த லேப்டாப் டெஸ்க்டாப் எப்படியெல்லாம் நான் யூஸ் பண்ணலாம், யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து இதனுடைய கான்ஃபிகேஷன் என்னங்க? லேப்டாப்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெல்ஸ் இருக்குங்க. டெல் வந்து பார்த்தீங்கன்னா i5, இது வந்து ரீஃபர்பிஷ்டு லேப்டாப்ஸுங்க. ஓகேங்க சார். இது வந்து ஈக்குவலன்ட்டு புதுசு. ரீஃபர்பிஷ்டு அப்படின்னா கொஞ்சம் மக்கள் ஒரு 3 இயர்ஸ் வந்து ஒரு கார்பரேட் கம்பெனியில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே ஓகே ஓகே. ஃபாரினில் அங்கேருந்து வந்து நம்ம இங்கே வந்து கொண்டு வந்துடுவாங்க. அதே வந்து நம்ம வந்து அங்கேருந்து வரும்போது ஹார்ட் டிஸ்க்லாம் இருக்காது, அதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுவாங்க. பேட்டரி இருக்காது. நாங்கள் வந்து புது பேட்டரி, புது ஹார்ட் டிஸ்க் இதெல்லாம் போட்டு உங்களுக்கு ஓஎஸ் போட்டு நாங்கள் கொடுத்துருவோம். ஓகே சூப்பர் சார். எல்லாமே அப்படிதாங்க, 1 இயர் வாரண்டியோட கொடுக்குறோம். வாரண்டி மெயின் இல்லைன்னா நீங்கள் புதுசு வாங்கினாலும் 50000 கொடுத்து வாங்கினாலும் 1 இயர் தான் வாரண்டி கொடுக்குறாங்க. ரீஃபர்பிஷ்டு அப்படிங்கிறப்ப அவங்க பழசுன்னு மைண்டில் திங்க் பண்ணக்கூடாது, அதனால் அதுக்கும் நாங்கள் 1 இயர் தான் வாரண்டி கொடுக்குறோம். கண்டிப்பாக. இன்னொரு விஷயம் என்னென்னா, நிறைய பேர் நம்ம i+ நம்ம இதே பார்த்துருப்பீங்க இல்லையா, பர்சனலாக வந்து கூப்பிட்டு கேட்டிருக்கீங்க, என்னென்னு கேட்டிருக்காங்க சார்? சார், நிறைய அவங்க கேட்டாங்கன்னா, நீங்கள் டிவி பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, லேப்டாப் பண்ணலையான்னு கேட்பாங்க. லேப்டாப் பண்ணலேன்னு போடும்போது ஐபேடு பற்றி கேட்டாங்க. எல்லாமே நாங்கள் ஒரே இதில் நாங்கள் கொண்டு வந்துட்டோம். கண்டிப்பாக கண்டிப்பாக. எதுக்காக அப்படின்னா, பெஸ்ட்டு பப்ளிக் சர்வீஸுங்க, ஓகேங்களா? இதுக்காண்டி தான் வந்து நம்ம மறுபடியும் வீடியோ மேக் பண்ணுறோம். ஸோ சார், இப்போது விஷயத்துக்கு வந்துடுவோம். ஓகே சார். ஸோ இப்போ நம்மகிட்ட லேப்டாப் எத்தனை வகை இருக்குதுங்க, மேக் எவ்வளோ இருக்குது, டெஸ்க்டாப் என்னென்ன இருக்குது? இப்போது ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா வந்து ஹெச்பி பிராண்டடுங்க. அது வந்து ஸ்டார்டிங் வந்து கோர் ஸ்டுடியோ, ஒரு நார்மல் வந்து ஒரு 10th ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் அதை வந்து யூஸ் பண்ணலாம். ஒரு ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 50 பில்ஸ் வரைக்கும் போட்டுக்கலாம். ஓகே ஓகே. அந்த மாதிரி டெஸ்க்டாப்ஸ் அவைலபிளுங்க. ஓகேங்க. இப்போ சிலவங்க எங்கள் வீட்டில் மானிட்டர் மட்டும் இருக்குது, சிபியூ வேணும் அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு சிபியூ மட்டும் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம், வித் வாரண்டியோடு நாங்கள் கொடுத்துட்றோம் சார். கொடுத்துடலாம். சூப்பர். மேக்குங்க? மேக்கும் அப்படி தான். மேக் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 லட்ச ரூபா வருங்க இன்றைக்கிது. ஆல் இன் ஒன், ஆல் இன் ஒன் பிசின்னு சொல்லுவாங்க. இது வந்து பெரிய பெரிய கார்பரேட்டெல்லாம் ரிசர்ச்சில் வச்சுருப்பாங்க. டிசைனிங் பர்பஸுக்கு வந்து 1080 பிக்சர்ஸ் இருக்குங்க, அதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாங்க. சார், இப்போ நம்ம வந்து இத்தனை பிசி வச்சுருக்கோம், மாண்டு தனியாக வச்சுருக்கோம், அது போக லேப்டாப்லாம் வச்சுருக்கிறோம்,
எதுக்காக இவ்வளோ வச்சுருக்காங்க சார்? இப்போ கொரோனா டைமில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து லாக்டவுன் அப்படின்னு சொல்ல போகிறாங்க. கார்பரேட் கம்பெனியில் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் அந்த மாதிரி டைமில் வந்து அவங்க வீட்டில் வந்து ஒரு 50,000 rupees கொடுத்து லேப்டாப்பு டெஸ்க்டாப்போ வாங்க முடியாது. இப்போ நாங்கள் வந்து என்ன பண்ணுறோம்னா ரெண்டட் மாதிரி வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்குறோம். முதலேருந்தே பண்ணிகிட்ருக்குறோம். ஓகே, இப்போ கொஞ்சம் வந்து வால்யூமாக பண்ணுறோம். ஓகே, ஒரு 1000 வரைக்கும், ஒரு 1000 லேப்டாப் வேணும் இல்லை ஒரு 1000 டெஸ்க்டாப் வேணும் எங்களால் ஹை கான்ஃபிகரேஷனில் கொடுக்க முடியும். ஓகே ஓகே ஓகே. இப்போ இது எல்லாமே வந்து ரெண்டல் தான் இல்லைங்களா? ஆமாங்க, இது எல்லாமே வந்து ரெண்டலுக்காக தான் நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ கார்பரேட் கம்பெனிக்கு ரெண்டல் கொடுக்குறதுக்காக நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம தனியாக, நான் சிங்கிள் பர்சன், எனக்கு ஒன்று வேணும்னாலும் நம்ம வாங்கிக்கலாம். ஒன்று வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஒன் டேக்கு எனக்கு யூஸ் பண்ணுறதுக்கு வேணும்னா கூட நாங்கள் ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஒன் டேக்கு வேணாலும் நாங்கள் ப்ரொவைட் நாள் கூட எனக்கு சின்ன ஒர்க் இருக்குங்க பண்ணி கொடுத்துறனால நம்ம ப்ரொவைட் பண்ணிக்கலாம் சார். சூப்பர் சார். இதோடைய ப்ரைஸிங்கில் எப்படிங்க சார்? சார் இது ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 30 days சார், பர் டேக்கு வந்து 50 rupees சார். 50 rupees கான்ஃபிகரேஷனை பொறுத்து. ஓகே ஓகே ஓகேங்க. பர் டேக்கு 100 rupees இருக்கும், பர் டேக்கு 50 rupees வரும். எதுக்காக இது வந்து நம்ம வந்து கொடுக்குறோம்னா, ஒரு கார்பரேட் கம்பெனிக்கு போட்டோம்னா மினிமம் சார்ஜஸ்ல அவங்க கேட்பாங்க, ஒரு 100-200 அந்த மாதிரி கேட்பாங்க டெஸ்க்டாப் லேப்டாப். அதுக்கு தகுந்தாப்படி கான்ஃபிகரேஷன் தகுந்தாப்படி நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். எல்லாமே ஹை கான்ஃபிகரேஷன் தான் இருக்குது டெஸ்க்டாப்ஸ். சரிங்க சரிங்க, வாங்கினா ஒர்க் பண்ணலாம் 100%. சரி, இப்போ ஒரு சின்ன ஒரு மக்கள் கேட்கக்கூடிய கேள்வி தான் கேட்குறேன் நான். ஸோ சப்போஸ் உங்ககிட்ட வந்து நான் ரெண்ட்டுக்கு எடுத்துட்டு இன்கேஸ் ஏதோ ஒரு சின்ன ப்ராப்ளம் இல்லைங்க, ரெண்ட்டுக்கு நீங்கள் எடுக்கும்போது நாங்கள் ஃபுல்லாக தரவாக செக் பண்ணி தான் கொடுப்போம். ஓகே ஓகே ஓகே. பை சான்ஸ் வந்து இப்போ வந்து திடீர்னு வந்து ஒரு 1 week வந்து அடாப்டர் போயிடுச்சு அப்படின்னு நாங்கள் அடாப்டர் வேறு கொடுத்துருவோம். ஸோ ஃபிசிக்கல் டேமேஜ் ஆனால் மட்டும்தான் அவங்களுடைய பொறுப்புங்க, அதுக்கு நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க தான் அதுக்கு அந்த லேப்டாப்புக்கு உண்டான கேஷஸ் வந்து அவங்க தான் வந்து அதை பேர் பண்ணணும். ஃபிசிக்கல் டேமேஜ் இல்லாமல் எங்கள் லேப்டாப்பில் என்ன கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா நாங்கள் வேறு லேப்டாப் கொடுத்து அந்த லேப்டாப் ரிட்டர்ன் வாங்கிக்குவோம். சரி, இப்போ திடீர்னு வந்து நான் வந்து வந்து எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க, அப்போ வந்து லேப்டாப் எடுக்கிறேன், மெயினாக லேப்டாப் பற்றி பேசுவோம். ஓகே, லேப்டாப் எடுக்கிறேன். இப்போ வந்து பேட்டரி பேக்கப்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா? ஆமாம் சார், லேப்டாப்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து பிராண்டட் லேப்டாப் சார். ஓகே, டெல்னு இருக்கும். ஓகே, டெல்ஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து பேட்டரி பேக்கப் வந்து உங்களுக்கு வந்து மினிமம் வந்து 1.5 hours வருங்க சார். 1.5 hours 2 hours வரைக்கும் இந்த லேப்டாப் உங்களுக்கு வந்து வரும். சரி சரி சரி, இது வந்து ரீஃபர்பிஷ்ட் லேப்டாப். அப்போ எடுத்துக்காதீங்க, இல்லை இப்போ நான் வந்து பார்த்து எடுக்கிறேன், அப்போ வந்து நல்லா ஒர்க் ஆகுது, சார்ஜர் எல்லாமே கொடுத்துட்றீங்க. ஓகே, இல்லை வீட்டுக்கு போயிட்டு எனக்கு சார்ஜ் நிற்கலை அப்படின்னு அப்போவே? இல்லை, நாங்கள் எல்லாத்துக்குமே பழைய பேட்டரி இல்லாமல் தான் எங்களுக்கு வரும். இம்போர்ட் ஆகி வரும்போது பேட்டரி ஹார்ட் டிஸ்க் வராது, நாங்கள் எல்லாமே புது பேட்டரி போட்டு தான் கொடுக்குறோம். ஓ, 2 hours மினிமம் சார்ஜ் தாங்கும், புது பேட்டரி போட்டு தான் நம்ம கொடுக்குறோம். அதில் எந்த இஷ்யூஸும் கிடையாது. கஸ்டமருக்கு எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்தாப்பு நாங்கள் சப்போர்ட் பண்ணி கொடுக்குறோம் சார். நான் அதனால தான் எங்களுடைய சக்ஸஸ்ஸே. கண்டிப்பாக கஸ்டமர் சப்போர்ட் இருக்கு, நீங்கள் கமெண்ட்ஸில் போனீங்கன்னா தெரியும். கஸ்டமரோட சப்போர்ட்னால தான் நாங்கள் மீண்டும் மீண்டும் இந்த வீடியோவை நாங்கள் போட்டுட்டே இருக்கோம். ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் தாங்க இதை வந்து செய்ய வச்சுருக்கீங்க. ஏன்னா சர்வீஸ் நல்லாயிருக்கு, எனக்கு இதுவும் பண்ணி கொடுங்க, எங்களால் சுத்த முடியல அலைய முடியலன்னு சொல்லிட்டு நீங்கள் இதை வந்து பண்ண சொல்லிக்கிறீங்க. ஸோ பர்சனலாக நாங்கள் சொன்னங்காட்டி சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ வாய்ப்பை இழந்துடாதீங்க சார். இப்போது நெக்ஸ்ட் வந்து லேப்டாப் மெயினாக, இப்போ டெல் இருக்குது, மற்றதெல்லாம் இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா? இல்லை, நான் எது வேணாலும் சூஸ் பண்ணி எடுக்கலாம். எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம் சார், எந்த மாற்றமும் கிடையாது. ஓகேங்க சார. கஸ்டமருக்கு வந்து கான்ஃபிகரேஷன் தான் சார் முக்கியம். டெல்லு, ஹெச்பி, லினோவாங்கிறதெல்லாம் ஒரு பெரிய இது கிடையாது. கான்ஃபிகரேஷன் உள்ள இன்டெல் ப்ராசஸர், i5 i7 i3 Core 2 Duo அவங்களுடைய ஒர்க்குக்கு தகுந்தபடி அவங்க வாங்கிக்குவாங்க, அவ்வளோதான். சூப்பர். இப்போ மேக் வாங்கணும்னாங்க? மேக் வாங்கினா எங்கிட்ட வந்து 32 GB ரேமுங்க. ஓகே, 1 TB ஹார்ட் டிஸ்க்கு, 2 GB ரேமோட எங்கிட்ட இருக்குங்க. அது ரெண்டர் பர்பஸ்க்கு தான் நான் வச்சிருக்கேன். எவ்வளோ வருங்க இது? இது உங்களுக்கு மந்த்லி ரெண்டர் பார்த்தீங்கன்னா 5000 rupees நாங்கள் கொடுத்துட்டுருக்குறாங்க. மேக் 5000? ஆமாம், மந்த்லி. மந்த்லி லேப்டாப்புங்க? லேப்டாப் வந்து ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா வந்து அந்த கான்ஃபிகரேஷன் பொறுத்துங்க. ஒரு கோர் ஸ்டுடியோ லேப்டாப் மந்த்லி வேணும்னா 1500 rupees ஸ்டார்டிங் ரேட்டுங்க. 1500. நம்ம குவான்டிட்டி போகும்போது நம்ம அதுக்கு தகுந்தபடி நெகோசியபிள் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். பண்ணிக்கலாங்க. டெஸ்க்டாப்புங்க? டெஸ்க்டாப்பும் அதே மாதிரி தான் உங்களுக்கு 1500 rupees இருக்குங்க. கோர் ஸ்டுடியோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹெச்பிங்க, இது வந்து கோர் ஸ்டுடியோ. ஓஎஸ் வந்து உங்களுக்கு என்ன ஓஎஸ் அதில் வந்துருங்க. ஓகே ஓகே ஓகே. விண்டோஸ் விஸ்டா இருக்குது, விண்டோஸ் 7 வேணா 7 உள்ளுக்குள்ளே இருக்கும். சரிங்க, வித் கீஸோடு வந்துருங்க. இப்போ நான் வந்து ஒரு சின்ன ஒரு பர்பஸ்க்கு நான் எடுக்கிறேன், ஒரு பெரிய லெவல் பர்பஸ்க்கு எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு வந்து கொஞ்சம் கான்ஃபிகரேஷன் ஹையாக வேணும் அப்படின்னா என்ன ஹையாக கேட்டாலும் நம்ம பண்ணி கொடுக்கலாம். பண்ணிக்கலாம். இப்போ i7 வேணும் எனக்கு வந்து 32 GB ரேம் வேணும், 2 TB வேணும், இல்லை 256 SSD வேணும், 512 SSD வேணும், நம்ம அதை வந்து நம்ம சஃபுல் பண்ணி கொடுக்கலாம். கொடுக்கலாம், கஸ்டமரோட நீடு என்னவோ அதுக்கு தகுந்தால் நம்ம பண்ணி கொடுக்கலாம். ஸோ இப்போ ரெண்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா இது டெஸ்க்டாப் 1500, லேப்டாப் 1500 ஸ்டார்டிங் ரேட். ஸ்டார்டிங் ரேட்டு அது போக பார்த்தீங்கன்னா மேக் வந்து 5000. ஆமாம், மேக் புக் நிறைய இருக்குங்க. நிறைய டிஸ்பிளேக்கில் வைக்கிறதுக்குனால முடியல, நிறைய இருக்குது. சூப்பர் சார். இப்போ இந்த மாதிரி லேப்டாப்பு டெஸ்க்டாப்லாம் உங்களுக்கு எங்கேருந்து கிடைக்குதுங்க சார்? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இம்போர்ட் ஆகியும் வருதுங்க சார். ஒரு சில மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய எம்என்சி கம்பெனியில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு 3-4 இயர்ஸ் மினிமம் 5 இயர்ஸ் யூஸ் பண்ணிட்டு வச்சுருப்பாங்க. அது வந்து என்ன மாதிரி நிறைய இருக்கிறாங்க.
இவேஸ்ட் சர்டிஃபிகேட்னு சொல்லுவோம், எலக்ட்ரானிக்ஸ் வேஸ்ட். அது வந்து கவர்மெண்ட்ல வந்து நிறைய பேருக்கு கிடைக்காது. அந்த சர்டிஃபிகேட் இருக்கிறவங்களால மட்டும்தான் அந்த எம்என்சி கம்பெனிக்குல போய் வந்து நம்ம எடுக்க முடியும். அந்த மாதிரி நிறைய எம்என்சி கம்பெனியில வந்து நாங்கள் எடுத்துட்டு இருக்கிறோம், நல்ல குட் ப்ரைஸ் கொடுத்துருக்குறோம். மற்றவங்களாம் பார்த்தீங்கன்னா வந்து எப்படி இருக்கிறாங்க தெரியல, நீங்கள் ஒரு 500 லேப்டாப்பு, ஒரு 1000 டெஸ்க்டாப்பு, என்ன கண்டிஷன் இருந்தாலும் சரி, அவங்க அந்த ஹார்ட் டிஸ்க் அங்கேருந்து ரிமூவ் பண்ணி அங்கேயே நாங்கள் உடச்சிடறோம். ஓகேங்க, கஸ்டமரோட எந்த டேட்டாஸுமே வந்து நாங்கள் எடுக்கிறதில்ல, ஹார்ட் டிஸ்கோட முடிச்சு கஸ்டமர் முன்னாடியே வந்து நாங்கள் ட்ரில் பண்ணுறோம். ஹார்ட் டிஸ்க் அதான் மெயினுங்க, ஏன்னா நம்ம எடுக்கிறது பிரச்சனை இல்லை, அந்த டேட்டாஸ் வந்து மிஸ் ஆகிடக்கூடாதுங்கிறக்காக கஸ்டமர் முன்னாடியே வந்து நம்ம வந்து ட்ரில் பண்ணி அதை உடச்சிடறோம். ஓகே, அதுக்கப்புறம் தான் நாங்கள் வெளியிலே கொண்டு வரோம். எனக்கு தெரிஞ்ச கார்பரேட் இன்னும் வந்து இப்ப பெங்களூர், மும்பை, டெல்லி, சென்னையில நிறைய கார்பரேட் இருக்கு. அந்த கார்பரேட் கம்பெனில இருந்து எவ்வளவு கம்ப்யூட்டர் இருந்தாலும் எவ்வளவு டெஸ்க்டாப் இருந்தாலும் நம்ம எடுத்துக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்ல. சோ ஓகே, இப்ப கார்பரேட் லெவல்னுமோ ஓகேங்க. இப்ப ஆஸ் எ சிங்கிள் பர்சன் நான் எங்க வீட்டுல சும்மா கிடக்குது, ஒன்னு வேஸ்டா போச்சு அப்படின்னும் போது நான் உங்ககிட்ட புது லேப்டாப், ஆ இதை கேட்க மறந்துட்டேன், உங்ககிட்ட புது லேப்டாப் இல்லைங்க சார். சார் புது லேப்டாப் நீங்கள் பார்த்தீங்கன்னாங்க சார், இப்போ வந்து ஃப்ளிப்கார்ட்லலாம் பார்த்தீங்கன்னா அது லேப்டாப் வாங்கியிருப்பாங்க, ப்ராப்ளம் சொல்லி ஃப்ளிப்கார்ட் போயிருக்கும். அவங்க 40-30% வந்து இன்றைக்கி வந்து மொத்தமாக ஒரு 1000 லேப்டாப் ஆனால் அதை வந்து அவங்க கொடுத்துருவாங்க. ஓகே, அது யார் கோட் அதிகமாக பண்ணுறவங்க அந்த மாதிரி அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஆமாம், நானும் கோட் பண்ணியிருக்கிறேன், நான் 2-3 டைம் நான் ஃப்ளிப்கார்ட்டில் எடுத்திருக்கேன். ஆனால் அதை விட நமக்கு கார்பரேட்டில் எடுக்கிறது கொஞ்சம் நல்லா இருக்குங்க. ஃப்ளிப்கார்ட்னு பார்த்தீங்கன்னா வந்து கமர்ஷியல் மாடல் கிடையாது, அது நார்மல் மாடல். சரி, நீங்கள் வந்து கார்பரேட்டில் எடுக்கிறது மட்டும்தான் 10 வருஷம் ஆனாலும் அந்த குவாலிட்டி வந்து அப்படியே இருக்கும். இருக்கும் கண்டிப்பாங்க. அதாவது எஸ்எம்பிஎஸ் மதர் போர்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவியாக கொடுத்துருப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து கண்டினியூஸாக வந்து 8 hours ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க, எந்த ஹேங்கிங்கே வராது. கண்டிப்பாங்க, அதனால தான் வந்து கார்பரேட் மாடலில் செலக்ட் பண்ணி நிறைய பேர் எடுப்பாங்க. டெல் பார்த்தீங்கன்னா லாட்டிடியூட், ஹெச்பி பார்த்தீங்கன்னா எலைட் புக், இந்த மாதிரி நிறைய சீரீஸ் இருக்கு. அந்த மாதிரி சீரீஸ் மட்டும்தான் கார்பரேட்டில் வாங்குவாங்க. லினோவா திங்க்பேட், லினோவா ஐடியா பேட், இந்த மாதிரி நிறைய இருக்கு. ப்ரொஃபஷனலாக பண்றவங்க மட்டும்தான் அது வாங்குவாங்க. நாங்கள் அந்த மாதிரி லேப்டாப் மட்டும்தான் கஸ்டமருக்கு வந்து சொல்லி கொடுப்போம். ஓகே, ஏன் வாரண்டி கொடுக்குறோம் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க. வாரண்டி வந்து இந்த மாதிரி கார்பரேட் மெட்டீரியலுக்கு மட்டும்தான் கொடுக்க முடியும். நார்மலாக நீங்கள் கடையில் போய் வாங்குற லேப்டாப்புக்கு 1 இயர் கழிச்சு அதுக்கப்புறம் நான் அவங்ககிட்ட இருந்து எடுத்தேன்னா நான் 1 இயர் திரும்பி வாரண்டி கொடுக்க முடியாது. கொடுக்க முடியாது. ஸோ இப்போ வந்து நம்ம ரெண்டுக்கு எல்லாமே பார்த்துட்டு இல்லைங்களா, நம்மகிட்ட புதுசு வேணும்னு நினைக்கும் போது புதுசு இருக்குங்களா சார்? புதுசு தான் பண்ணிட்டு இருக்கேன் சார். புதுசு எல்லாமே பண்ணுறோம். ஸோ அப்படி புதுசு பண்ணக்குள்ள எங்கிட்ட வந்து பழைய லேப்டாப் ஒன்று இருக்கு, அதை நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் சார். பண்ணிக்கலாம். ஒரு கார்பெட் லெவலாகட்டும் சரி, வந்து கூட நம்ம யூஸ் பண்ண பைசா வந்து நம்ம மாற்றி எடுத்துக்கலாம். எங்கள் ஆஃபீஸ் வந்து காந்திபுரம், 100 அடி ரோடு, கல்யாண் ஜுவல்லரிக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் கார்னரில் இருக்குது, கிரேஸ்ன்னு இருக்கும் கடை பேர். நீங்கள் வந்து எனக்கு மேக்ஸிமம் என்னோடய நம்பர்ஸ் வந்து கிடைக்கல, பிஸியாகவே இருக்குன்னா தயவு செய்து வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஆமாம், இது மெயினுங்க. கண்டிப்பாக வந்து பேக் டு பேக் கால் அடிப்பீங்க, அதாவது ஒரு வீடியோவை போட்டோம்னா அதை முழுசாக பார்க்காம இடையில கூப்பிட்டு என்ன ஏதுங்க இந்த வீடியோவில் என்ன வந்துச்சு எல்லாமே கேட்பீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது பிஸியாக இருந்தாலுமே நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிடுங்க, ஒவ்வொரு வாட்ஸ்அப்புமே ரிப்ளை பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? கண்டிப்பாக பண்ணிடுவோம். அவங்க எனி டைம் இப்போ அவங்களே வந்து பிஸியாக இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் என்ன வேணும் அவங்களுக்கு நீடு, அதை நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் கேட்கலாம். இல்லை ஒரு கார்பரேட் கம்பெனியில் எங்கிட்ட வந்து ஒரு 1000 டெஸ்க்டாப் இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி இவங்க கூப்பிட்டு பேசலாம், இல்லை வாட்ஸ்அப் பண்ணலாம். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவோம், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவோம். எங்களோட சக்ஸஸே வந்து கஸ்டமருக்கு ரிப்ளை பண்ணுறது தான். 10% வந்து ஃபோன் எடுக்காமல் போகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. திருப்பி கூப்பிட்றோம், பட் ஒரு சிலவங்க அது சங்கடப்படுவாங்க. பட் வந்து கண்டினியூஸாக அடிச்சுட்டு இருந்தால் நமக்கும் அது பேசுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். கண்டிப்பாக. எதுக்காக தேடி பிடிச்சி இந்த மாதிரி வீடியோ பண்ணுறோம் அப்படின்னா, நீங்கள் வந்து யூஸ்ஃபுல் ஆகணும், அதாவது பப்ளிக் சர்வீஸ்ன்றது ஒரு இடத்துல இருந்தால் மட்டும்தான் அந்த விஷயத்தை பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லாக. இதில் நான் எதோ வேறு ஏதோ என்கொயரி பண்ணலையா, நீங்கள் கண்டிப்பாக கூப்பிட்டு பண்ணுங்கள். எடுக்க முடியலன்னா வாட்ஸ்அப் பண்ணிடுங்க, கண்டிப்பாக கூப்பிடுவாங்க. மற்றபடி இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.